வணக்கம். மதுரை அச்சம்பத்து கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த செல்வம் என்ற இளைஞர் வந்து அங்கு தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலையை கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பு சார்பாகவும் கட்சிகள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் வந்து எண்ணற்ற பேர் கலந்து கொண்டு அதற்கு உரிய நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து அங்கு அந்த அச்சம்பத்து கிராமத்தில் வந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கொலை நடந்தது வந்து ஒரு 8 பேர் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 2 பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் வந்து அங்கே தகவல் வந்து கூறப்படுகின்றது. அங்கே உள்ள வீடியோ புட்டேஜ், அதாவது வந்து அங்கே உள்ள அந்த நடந்த நிகழ்வை வந்து அங்கே உள்ள வீடியோக்கள் மூலம் வந்து அதை பார்த்து வந்து எத்தனை பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவர்கள் மேலேயும் உரிய நடவடிக்கை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இது வந்து ஒரு ஜாதிய வன்மத்தோடவும் பேரை சொல்லியும் இழிவாக சொல்லி பேசியும் வந்து தாழ்மைப்படுத்தும் விதமாக வந்து ஒரு சமூகத்தை வந்து பேரை சொல்லியும் பேசி வந்து அது வந்து அங்கு ஜாதி வெறி தாக்குதல் வந்து அங்கு நடந்திருக்கின்றது. அவர்கள் மேலே வந்து பலவிதமான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படணும். இது வந்து அந்த புட்டேஜ் வீடியோ புட்டேஜை பார்த்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை வந்து அங்கே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதற்காக வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து துரிதமாக நடவடிக்கணும். சாட்சிகளும் இருக்கிறாங்க, அந்த வீடியோ ஆதாரமே போதும். அந்த வீடியோ ஆதாரத்தின் மூலமாக இதில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை பேர் மூலையும் காவல்துறை துறை வாரியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு நிறுவன தலைவி பசுபதியர் பாண்டியர் அவர்களுடைய தவ புதல்வி சந்தான பிரியா அவர்கள் வந்து அதில் கலந்து கொண்டு அங்கு ஆலோசனைகளை கேட்டு அங்குள்ள மக்கள்கிட்டையும் கருத்தை கேட்டு வந்து உரிய நியாயம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை சிறப்பாக செயல்படுவதற்கும் அதில் கட்சிகளும் வந்து கலந்திருக்கிறாங்க. இதில் வந்து புதிய தமிழக கட்சி சார்பாகவும் மல்லர் சேனை கட்சி சார்பாகவும் இப்படி எண்ணற்ற அமைப்புகள் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் சார்பாகவும் கட்சிகள் சார்பாகவும் அதனுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமே கலந்து கொண்டன. இதில் வழக்கறிஞர் குறிப்பிடத்தக்க வழக்கறிஞர் வந்து திரு வழக்கறிஞர் திரு சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து அவர்களுடைய மல்லர் சேனை நிறுவன தலைவராகவும் இருக்கிறாரு, அவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கலந்து கொண்டு இதில் வந்து ஒரு தர்ணா போராட்டத்திலையும் ஈடுபட்டு அந்த மக்களுக்கான அந்த செல்வம் அந்த இளைஞர் உயிரிழந்ததற்கு உரிய நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தி வந்து அங்கே வந்து ஒரு தர்ணா போராட்டத்தில் வந்து அது வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றச்செயல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படணும். இதில் வந்து மெயினாக பார்த்தா 2 சமுதாயங்கள் வந்து அதில் வந்து கலந்துருக்கிறாங்க. இதில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சமூகம் வந்து தொடர்ந்து வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மீது அந்த தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றாங்க. இந்த மாதிரி போக்கு வந்து இனிமேல் நடைபெறாமல் இருக்கணும், இல்லை வந்து பலவிதமான பிரச்சனைகளை வந்து தென் தமிழகத்தில் ஏற்படும் என்பதையும் வந்து அவங்க வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதில் மாற்று சமுதாயங்கள் வந்து அதில் கலந்து இதை மாதிரி செயல்களை வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. இவர்களை வந்து காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு இதில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அதில் வந்து அவசங்களை வந்து கோபி முத்து இவங்க வந்து அதில் வந்து ரொம்ப பங்கெடுத்ததாகவும் அது வந்து கூறப்படுகின்றது. இவர்கள் வந்து அதை கண்டிக்கப்படணும். ஒரு சமூகத்தில் வந்து தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனைகளை வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் வந்து கண்டிக்கப்பட அந்த கண்டித்து காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்து வந்து இது வந்து தொடர்ந்து வந்து அது நடைபெறும் பொழுது அதை வந்து நம்ம எப்படி தான் இது பண்ணாலும் சமூக வலைதளங்களை அதை கூறக்கூடிய ஒரு கருத்தாகவே போகுது. இந்த சமூகங்கள் வந்து இது போல மற்ற சமூகங்களுடைய இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஜாதிய வன்மத்தோடு நடைபெறுவது என்பது வந்து அதை ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத விஷயங்கள். இது வந்து ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசுகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் மீது தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து அதை வலியுறுத்தப்படுகின்றது. இது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அந்த கிராமத்தில் சார்பாகவும் அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்தின் சார்பாகவும் தமிழக அரசுக்கும் காவல்துறைகளுக்கும் வேண்டுகோள் வைத்து அவர்கள் மீது யாராரும் அதில் அந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து
அவர்கள் வெளியில் வராத அளவுக்கு அவர்களுக்கு இந்த கொலை தண்டனை, அதாவது குற்றம் அந்த யாராரு அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது வந்து இந்த கொலை பாதகத்தில் ஈடுபட்டவர்களுக்கான உரிய தண்டனையை வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி அங்க உள்ள இந்த தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க என்பதை வந்து நம்ம தெரியப்படுத்தி அந்த அந்த பகுதியில் நடக்கும் அந்த நிகழ்வு வந்து நமக்கு வெளிப்படைத்தன்மையாக இந்த நிகழ்வை பார்க்கும்போது காட்டுகின்றது. ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர். ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும். அப்போது தான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்.